ஹாய் ஹலோ செல்லாக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஹேர் வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, அதுக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு சாரி கட்டுறோம், ஐயோ ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுங்கிற கவலை எல்லா கேர்ள்ஸுமே இருக்கும். எனக்கு ஓரளவுக்கு நிறைய சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு, நம்ம ஹேர் க்ரோத் பண்ணலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி மீசோல ஹேர் எக்ஸ்டென்ஷன் நான் வாங்கினது எதுக்குன்னா, எனக்கு இல்லை பிரைடலுக்கு இந்த ரிசப்ஷன் மேக் ஓவர் என்கேஜ்மெண்ட் லுக்குக்கு தேவைப்படும்னு நான் ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வாங்கினேன். நான் வந்து இது வரைக்கும் நேரில் பார்த்து தான் வாங்கியிருக்கேன், ஆன்லைனில் வாங்கலை. அதாவது ஹேர் இந்த மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினதில்லை, நேரில் போய் பார்த்து தான் வாங்குவேன், நல்லா வராதுங்கிற டவுட்டில். ஆனால் மீசோவில் ஆர்டர் பண்ண பாருங்கள், சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. வந்து ஃபிட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி, நம்ம ஹேரில் இன்செட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. இந்த குஷி கிளிப் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிளிப் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வைக்கணுங்கிறதையும் நான் சொல்லி காட்டுறேன். இது எப்படி பார்த்து வாங்கணும்னா, நீங்கள் இப்போ மைசோவில் போய் பார்க்குறீங்க, ஹேர் லென்த்தும் இருக்கும், அதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பார்த்து வாங்கணும். ஹேர் லென்த்து இருக்கும், ஹேர் கலர் மெயினாக நீங்கள் பார்க்கணும், நம்மளுக்கு ஹேர் கலர் என்னவோ. இப்போ கிரே கலர் தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும், இப்போ கிரே கலர் ஹேர் தான் நம்ம பார்த்து வாங்கணும். பிளாக் வாங்கிட்டோம்னா நம்ம ஹேருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து இதுவும் கிரே கலர் தான், டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ என்னோட ஹேருக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. பிரைடலுக்கு வைக்கிறதுக்கு தான் நான் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால ரிவ்யூ கொடுத்துடலான்ட்டு கொடுக்குறேன். இது வந்து வெறும் 225 ரூபாய் தான், வருத்து தான் பாருங்கள். இப்போ வந்து இப்போ மாலில் போய் நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், இதுவே 1000, 2000, 3000, 5000 இந்த மாதிரிலாம் இருக்குது. வெறும் 225 ரூபாய்க்கு இந்தளவு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம், நல்லாயிருக்கு. கேர்லி ஹேர் இப்போ நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணி பின்னி முன்னாடி கூட போட்டுக்கலாம், பின்னாடியும் பின்னி போட்டுக்கலாம், லூசர் விட்டுக்கலாம், போனி டைல் போட்டுக்கலாம், எல்லா ஹேர்ஸ்டைலுமே இதில் பண்ணலாம், அது நம்ம திறமை தான். இதை வச்சு என்னென்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும். சேனலில் வந்து கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லாமே டிப்புமே வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ, எது எது யூஸ் பண்ணலாம், அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது, எங்கே எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல், அப்போ தான் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து மேலே நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, நான் வந்து பஃப் எடுத்துருக்கேன், எப்போதும் பண்ணுறது தான் இது. இன்னைக்கு வந்து சும்மா உங்களுக்கு வச்சு காட்டுறதுக்காக நான் வச்சு காட்டுறேன், இன்னொரு நாள் இதை வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபுல் மேக்கப் பண்ணி இதை வச்சு லூசர் அடுத்தவங்களுக்கோ அல்லது எனக்கோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது நம்ம கேர்லியாக இருக்கு இல்லையா, நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் நம்ம ஹேர் மாதிரி, அப்படி கேர்லியாகவே இருக்கட்டும் அப்படின்னா. நம்ம மீசோவில் வந்து ஸ்ட்ரைட்டாரும் இருக்குது, கேர்லியாரும் இருக்குது, ஆனால் எனக்கு இதை தான் தேவைப்படும், அதனால் வாங்கியிருக்கேன். இது வச்சோம்னா இப்போ ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி பிரைடலுக்கு வச்சோம்னா அவங்க ஒரிஜினல் ஹேரையும் நம்ம கர்ல் பண்ணுற மாதிரி இருக்கும். திரங்கிற வச்சு காட்டுறேன், இந்த மேலே என்ன பண்ணமோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த இயர் டு இயர் இருக்கு இல்லையா, காது எண்டு இதுலேருந்து இப்படி முடிய அப்படின்னு எடுத்துட்டேன், கொஞ்சம் வந்து இப்படி எடுத்துக்கோங்க, பாதியாக பிரித்து. ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணாட்டி கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு மிஸ்டேக் என்ன, இது நிறைய பேருக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண தெரியலை, அதனால் அப்படியே தெரிஞ்சிடும். நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஹேருக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாமல் பண்ணலாம். இதுக்கு நம்ம வீடியோலாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கணும். அப்சிங் சென்ஸ், மேக்கப் சென்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். இதில் வந்து இதை வந்து இப்படி வைக்க போகிறோம், வச்சு என்ன பண்ணணும்னா இந்த எண்டும் இந்த எண்டையும் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. நம்மளுக்கு இந்த சைடும் இந்த சைடும் நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், அப்போ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும், இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணால் இங்கேயும் எக்ஸ்ட்ரா வந்துடும், அப்படி பண்ணக்கூடாது. இந்த எண்டில் வச்சு ஃபஸ்ட்டு கிளிப்பாக வந்து பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்ல முடியில் பிடிக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்டு ஹேரை வந்து இதில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சென்டரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், நீளமாக இருக்கும் இல்லையா, அப்போ அதை வந்து மடித்து ஒரு மடிப்பு மடித்து கூட வச்சு பண்ணிக்கலாம். இடையில கூட லூஸாக விட்டால் கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, ஒரு மடிப்பு மடித்து கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் எண்ட்லேயும் எண்ட்லேயும் கரெக்டாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது பாருங்க அழகாக இருக்குல்ல, அழகாக இருக்குது, விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஹேர் வரணும்னா நம்ம ஹேரும் சுருட்ட முடியாக இருக்கணும். நான் வந்து கர்ல் பண்ணிடுவேன், அதனால் நான் அந்த கர்லி ஹேர் வாங்கினேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஹேர் வேணும் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஹேர் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஹேர் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு கலருக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி, உங்கள் ஹேரோட ஸ்ட்ரக்சருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து விட்டுட்டோமா பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. நீங்கள் வந்து தெரியாது என்னன்னு கூட தெரியல, நானே தான் செல்ஃபாக வீடியோ எடுக்கிறேன். நான் பின்னி போடணுன்னா கூட நீங்கள் பின்னி போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். நீ பாருங்க, பின்னி போடணுன்னா கூட போட்டு நீங்கள் வந்து நான் இப்படி தூக்கி போடுறேன், இப்படி தூக்கி போடுறேன், இப்படி இப்படி பண்ணுறேன், ஆனால் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுருவோம் விழுந்துருமோன்னு பயம் இருக்கும்ல.
நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. நான் எப்படி பண்ணினாலும் இது வராது, நான் அந்தளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் இந்த ஹேர்ஸ்டைலும் பண்ணி காட்டுறேன், இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக ரிவ்யூ தான் கொடுத்தேன். அடுத்த வீடியோவில் இது எப்படி இதை வச்சு நம்ம என்னென்ன ஹேர்ஸ்டைல் மாடல் மாடலாக பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஹேர் இருக்கிறவங்க இது தேவைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வாங்குறதுல ரொம்ப கவனமாக வாங்கணும். நம்மளுக்கு எது சூட் ஆகுங்கிறதுல ட்ரெஸ்ஸும் சரி, மேக்கப் ஐட்டம்ஸும் சரி, ஹேர் ஆக்சசரிஸும் சரி, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு எது சூட் ஆகுமோ அதை பார்த்து வாங்கினா நம்மளுக்கு எப்போதுமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.